எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வீசன் அக்ரோ அண்ட் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி தான் அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, விவசாயத்துக்கு தேவையான அத்தனை வகையான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் நல்லா வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு இந்த மில்கிங் மிஷின்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோடய விலை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீசன் அக்ரோ அண்ட் டைரி எக்யூப்மெண்ட்ஸோடைய உரிமையாளர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக மில்கிங் மிஷின் வச்சிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய மிஷின் என்ன சார் இது? சார், இது வந்து ட்ராலி டைப் பல்சேட்டர் மில்கிங் மிஷின். பல்சேட்டர் டைப், மசாஜ் டைப் தான் இது. நார்மல் இது யூஸ் பண்ணுறது. இது ட்ராலி டைப்புங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம பக்கெட்டை வச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த மாடு அப்படியே மூவ் பண்ணி பால் கறந்துக்கலாம். ஏன்னா தனியாக கையில் தூக்கிட்டு போனோம், ஏன்னா பால் இப்போ அதிகமாக கறந்துட்டா தூக்கிட்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக. ஓகே, இப்போ நம்ம இதிலே வச்சு எடுத்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இருக்குது? சார், இது வந்து 20 லிட்டர் பக்கெட்டுங்க. இது வந்து 150 LPM பம்ப், ஆயில் பம்பு. எல்லாம் 100 LPM தான் கொடுப்பாங்க, நம்ம 150ங்க. ரெண்டு மாடு கூட மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாடு கரெக்டாக கறந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு கம்மல் கிடக்கும். ஆயில் மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஆமாம். அப்புறம் இது எல்லாமே பல்சேட்டரு பக்கெட்டு செட்டு எல்லாமே. இப்போ மில்க்கு கறந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இப்போ பாருங்க, இது இதை அமைக்க விட்டீங்கன்னா இந்த மில்க் ஃபுல்லாக உள்ள உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பக்கெட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இப்போ மில்க் இவ்வளோ எடுத்துருக்கு. இது இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லிட்டர் பக்கம் இருக்கும். 6-7 லிட்டர் இப்போ 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் முடிச்சிடும் அது. ஓகே, இப்போ ஒரு 10 மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக. ஆமாம் ஆமாம், 50 நிமிஷம் தான். ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இல்லை, எனக்கு நிறையா தேவை இருக்குது. எனக்கு இன்னும் நிறையா இது மாடு வந்து எனக்கு ஒரே டைமில் 2 மாடு கறக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபிக்ஸ்டு பல்செட் மிஷின் வச்சுருக்கிறோம். ஓகே, அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பல்செட் மிஷின் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு பைப்லைன் மில்கிங் மிஷினு, இது நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பிவிசி பைப் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லைன் எடுத்துருக்கோம். லைன் எடுத்து ஒன்று பிரான்ச் பிரான்ச்சாக நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ அங்கே வந்து இப்போ மேலேருந்து எடுக்கும்போது அங்கங்கே வால்வு போட்டிருக்கோம். அதுலேருந்து வேகம் வந்து இதே சேம் பம்பு கொடுக்குற வேகம் தான். இப்போ டபுளாக பிரித்து கொடுக்குறோம். பிரித்து கொடுத்து ஒன்று தனித்தனியாக நம்ம பக்கெட் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம மில்க் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாடல் நம்மள்கிட்ட அவைலபிள். ஓகே, இப்போ இதை அடுத்து நம்ம கறந்து பார்க்கலாங்களா? ஆ, இது கறந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து இதை கறந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் வச்சிருக்கீங்க பால் கறக்கிறதுக்கு. ஆமாம். இது என்ன மிஷின் ப்ரோ? ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 மாடு கறக்கிற மிஷினு, 2 பக்கெட் மெக்கானிசம். இப்போ இந்த மாதிரி பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் போட்டு கொடுத்துருவோம். ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இன்னும் நம்மளே வந்து போட்டு கொடுக்கலாம், இல்லை லோக்கல் பிளம்பர் வச்சு அவங்களே போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். இல்லை எனக்கு நீங்கள் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துறது. இப்போ பெரிய பண்ணை வச்சுருக்காங்க, இன்னும் அதிகமாக மாடு வச்சுருக்காங்கன்னா ஒரே டைம் 4 கறக்கிற இதுவும் வச்சுருக்கோம். 6, 12 அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். 12 பக்கெட் ஒரே டைமில் கறக்கலாம். 12 பக்கெட் ஒரே டைமில் கறக்கலாம். அந்த மாதிரி மாடல் இருக்குது. இப்போ நான் 2 பக்கெட்டு இப்போ ஒரு டைமில் கறக்கிறது இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி லைவாக பாருங்கள். ஓகே, நானே கூட அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவார் பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்படி மடக்கிட்டு இந்த பாட்டம் நான் போய் இப்படி அமைக்க விடணும் உள்ள. ஓகே, அமைக்கி விட்டு இங்கே வந்து கீழே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மடியெலாம் கழுவி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அது. ஓகே, சரிங்களா? பல்சேட்டர் டைப் தான் அது. இப்போ நீங்கள் ஆக்சுவேஷன் ஆகிறத பார்ப்பீங்க நீங்கள். இது டக்குன்னு எடுத்துடக்கூடாது வெளியே. என்ன காரணம்? இப்படி பண்ண மடக்கி தான் எடுத்து கொண்டு போகிறேன். காரணம் என்னென்னா வேக்கம் வெளியே போயிடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பால் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வந்து ஆக்சுவேஷன் உங்களை பண்ணுறத பார்ப்பீங்க நீங்கள். விட்டு விட்டு பிடிக்குது இல்லையா? மசாஜ் டைப் தான், இப்படி இப்படி பண்ணும் மசாஜ். இது வந்து நம்ம இப்போ இது வேக்கம் டைப்லாம் கிடையாது, மசாஜ் டைப்பு. இது நம்ம யூனிவர்சலி அக்செப்டபிள் மாடல் இது. ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி சேம் டைமில் 2 மாடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு அமைதியாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே மாடு இதே மாதிரியே இருக்குமா சார்? ஒரு சில மாடுகள் எடுத்தோன்னே உங்களுக்கு அது பழக கம்மனு தான் இருக்கும். சில மாடுகள் ஒரு 2 நாள் மட்டும் துள்ளும். கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் நீங்கள் கையில் கறந்தால் கூட உங்களுக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. மில்கிங் மிஷின் அதுவே ரொம்ப விரும்பும். ரொம்ப விரும்பும் இல்லைங்களா?
இதில் பக்கெட்லேருந்து எல்லாமே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஸோ எல்லாத்துலேயும் நம்ம லோகோ பிரிண்ட் இருக்கும். ஆமாம், உண்மையிலேயே பார்த்தோம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி நேமோட இருக்குது. நம்ம மேனுஃபேக்சரரு ஸோ டேரெக்டாக இது வரைக்கும் டீலர் தான் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. 100 யூனிட் 200 யூனிட் வாங்கி மகாராஷ்டிரா அந்த பக்கம் குஜராத் பஞ்சாப் எல்லா பக்கம் போயிட்டு இருந்தது. சரி, அப்போ நிறையா நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி இல்லை இது பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஃபார்மருக்கே போச்சுன்னா நம்ம விலை கம்மியாக கிடைக்கும்ல அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்ம அந்த முயற்சியாக இப்போ பண்ணிகிட்ருக்கிறோம். கரெக்டுங்க சார். இப்போ நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா உங்களால் கொரியரில் அனுப்ப முடியுமா? அது மாதிரி ஸோ உடனடியாக கொரியரில் பேக் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. நம்ம நிறைய ரெப்யூட்டட் கொரியரோட நம்ம பார்ட்னரில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட்டுக்கும் சரி இங்கே தமிழ்நாட்டுக்கும் சரி. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஈவினிங் போட்டோம்னா நாளைக்கு காலையில் போகிற இடமும் இருக்குது, சில இது ஒரு நாள் கழிச்சு போகுது, ஒரு நாள் கழிச்சு மற்ற ஸ்டேட்டில் ஒரு 2 நாள் 3 நாளில் போயிடுது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பால் இப்போ கறந்து முடிக்க போகுது, கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சுலிங்களா வேலை? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கிட்ட ஒவ்வொரு மிஷினோட விலை என்னங்கிறத நம்ம கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க விலை சொல்ல மாட்டேங்கிறீங்க விலை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றீங்க. இப்போ நம்ம விலை சொல்லலாம் சார். இப்போ ஒவ்வொரு மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கெட் மிஷினில் ஒரு பக்கெட் செட்டு மட்டும் போதும் எனக்கு இப்போதைக்கு. ஃபியூச்சரில் இன்னொரு பக்கெட் செட்டு வாங்கிக்கிறேன்னா 28,000 ரூபாய் வரும். ஓகே, இல்லை எனக்கு 2 பக்கெட் செட்டு வித் செட்டிங் கூட வேணும்னா 40,000 ரூபாய் வரும், ப்ளஸ் இந்த பைப்பிங் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிளம்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ரேட் ரொம்ப கம்மியாகுது இல்லையா? 2 பக்கெட் வாங்கும்போது ஆமாம் 40,000 ரூபாய்க்கு வந்துடும். 40,000 ரூபாய் இல்லை, உங்களுக்கு பக்கெட் செட்டு தான் செப்பரேட் காஸ்ட்டு, உங்களுக்கு மோட்டர் காஸ்ட்டு காமனாக தானே வரப்போகுது, அதனால தான் 28,000. பக்கெட் தனியாக வாங்கினா 12,000 ரூபா, இன்னும் 10 பக்கெட் வேணுனாலும் வாங்கிக்கலாம், வாங்கவே என்ன வாங்கி வச்சுக்கலாம். பக்கெட் நிறையா வாங்குறப்ப காஸ்ட் குறையும். ஆமாம், காஸ்ட் குறையுது. ஆமாம். அடுத்தது ஒன்று வந்து மிஷின், இது வந்து சோட்டாபாய் மில்கிங் மிஷினு. இது வந்து இந்த இது வந்து பல்சேட்டர் கிடையாது, செக்ஷன் பண்ணும், டைரக்டா செக்ஷன் தான், வால்வு செக்ஷன் டைப் இது. இது வந்து இப்போ ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ளக்ல போட்டு கறந்துக்கலாம், அவ்வளோதான். இது இது ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே மாட்டி விட வேண்டியதான். அதில் வந்து நம்ம எடுத்து மாட்டுறோம், இல்லை கீழே பட்டன் அமைக்கி விட்டு இது வந்து திறந்து விட்டு மாட்டுறது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடலு, இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் அந்த பல்சேட்ரு, அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம அதாவது 22,000 ரூபா வருது அந்த ட்ராலி பல்சேட்டர் மில்கிங் மிஷின், அதாவது சின்ன மாடு வச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த மிஷின் முன்னாடி ஒன்று காட்டினேன் இல்லையா, ட்ராலி பல்சேட்டர் மிஷின். ஸோ அந்த மிஷின் தான் 22,000 ரூபா வருது. அதுக்கு முன்னாடி இன்னும் கம்மியாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி வரும். எதுங்க இது 10 லிட்டர் பக்கெட்டு, இது வந்து 12,500 ரூபா. ஆமாம் ஆமாம். இப்போ உங்ககிட்ட இந்த ஹேண்ட் மிஷின் இருக்கா? ஹேண்ட் மிஷின் இருக்கு, நான் ஃபேக்டரியில் காட்டுறேன் உங்களுக்கு. அது எவ்வளோ சார் வரும் ஹேண்ட் மிஷின்? ஹேண்ட் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபா வரும். ஓகே, இப்போ நம்ம அந்த இது அந்த பல்செட் மிஷின், இது வந்து ட்ராலி பல்செட்ரு மிஷினு, இந்த முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த மிஷின் தான் நான் சொன்ன ரேட்டு 22,000 ரூபா. ஆமாம், இதான் எல்லா ஃபார்மர்ஸும் அதிகமாக வாங்குற மிஷின். ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட அதிகமாக மூவ் ஆகிறது. இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு மிஷின் ஒரு கேன் தான் இருக்கு. இப்போ நான் ஃபில் பண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், இப்போ 20 லிட்டருங்கிறது ஒரு 4 மாடு கறந்தீங்கன்னா 20 லிட்டர் வந்துடும், 3 மாடு 4 மாடில் வந்துடும். அந்த அடுத்து ஒரு 40 லிட்டர் கேனில் மாற்றிட்டு அடுத்தது போட்டுக்க வேண்டியது. ஓகே, இப்போ ட்ராலி வச்சு ரெண்டு கேன் வைக்கிற மாதிரி இங்க நம்ம வேகம் மாத்திக்க முடியாதா? எதுங்க இந்த இடத்துல இங்கேயே டபுள் வச்சு கொடுக்கலாம், பட் அது உங்களுக்கு அவ்வளோ ஹேண்டியாக ஈஸியாக இருக்காது, எடுத்தெடுத்து மாட்டாது. இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி, மாடு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு மாடு 2-3 மாடு வச்சுருக்காங்க, செட் இல்லை பக்கம் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது கொஞ்சம் போர்ட்டபிள் டைப்பு, ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குன்றீங்க. இப்போ வந்து பண்ண வந்து நிரந்தரமாக நான் வந்து பெருசாக வைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க அதுதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 10 ஸ்பேரா வேணா இதை வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஒரு 5 கேன் வேணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட வேணும், ஒரு 5 கேன் வாங்குறேன். அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? ஒரு 5 பக்கெட் மிஷின் வந்து டோட்டலாக ஒரு 4 பக்கெட்டாக கொடுக்குறோம் நாங்கள். ஓகே, 4 பக்கெட் இது ஃபேக்ட்ரியில் கட்ட பம்பு வந்து கூட, இது வந்து 300 LPM, அது 600 LPM வரும். அந்த மாடலில் வந்து எடுத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 120,000 ரூபா வரும். 20,000 ரூபா. ஆமாம், அதோடைய கெப்பாசிட்டி அதிகம், பம்போட கெப்பாசிட்டி அதிகம். ஏன்னா அத்தனை மாடுக்கு ஒரே சமயத்தில் கறக்கணும் அப்படின்னா கெப்பாசிட்டி அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு 50 மாடலாம் வச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் செட் ஆகும். ஆமாம், அந்த மாடலாம் செட் ஆகும். நார்மலாக வந்து 2-3 மாடுக்கு வந்து இது. ஆமாம், இல்லை எனக்கு கம்மி ப்ரைஸில் வேணும்பா அப்படிங்கிறவங்களுக்கு அது இருக்குது. இதை விட கம்மியாக எனக்கு வேணும், நான் கையால் கூட கறந்துக்கிறேன், நான் ஃபஸ்ட் அதை ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அப்படின்றவங்களுக்கு 8,000 ரூபாயில் வந்து உங்களுக்கு மிஷின். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த 4 வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இன்னும் இது இல்லாமல் விவசாயத்தை என்ன தேவையான நிறைய இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனலில் வந்து லான்ச் ஆகும், மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வீடியோ ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. இது அமௌண்ட் வந்து கூகுள் பே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எல்லா ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. நம்ம இந்தியா மாட்டர் ரிஜிஸ்டர்டு இது தான் நம்ம சப்ளையரு, அதனால் நீங்கள் அதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பே பண்ணிக்கலாம், எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டு டேரெக்டாக கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லா இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டு. பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு மிஷினை அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து.
பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன் எவ்வளோ மிஷின்ஸ் ஆர்டர் இருக்கோ அதை பொறுத்து. ஒரு நாள் மேக்ஸிமம் அதை நாங்கள் சொல்கிறது ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணதை ரெண்டு நாளில் டெலிவரி ஆகும். ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது? ஸோ இது வந்து 2012 இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆகுது. 9 ஆக போகுது. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரர். ஆக்சுவலாக எங்களோட குரூப் வந்து பெருசு, ரெண்டு மூணு வேற இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேட் சப்ளையரு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி இப்போ இதெல்லாம் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்லாம் மேனுஃபேக்சரரு. ஸோ அது கூட அலைடாக இதை ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து நாங்கள் நிறையா வந்து டீலர்களுக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் நிறைய வாங்குவாங்க. ஸோ இங்கேயும் சவுத் இந்தியாவில் உன்னோட டீலர் நம்மள்கிட்ட வாங்கி தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஃபார்மர் ரிக்வஸ்ட்டு எல்லாருமே கேட்டாங்க, நீங்களே டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா. இப்போ எப்படின்னா இப்போ எங்கிட்ட வாங்கி விற்கிறவங்களாம் 28,000-30,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், 28,000-30,000 கொடுக்குறாங்க. பட் எனக்கு இப்போ இது பண்ணும்போது எனக்கு டீலர் பிஸ்னஸ் அடி வாங்கும் தான். ஆனால் நீங்கள் அங்கே டைரெக்டாக போயிட்டு அங்கே லைவாக பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மார்ஜின் வேணும். அதனால் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறவங்கள கொடுத்தாகணும். யாராவது வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிங்க தான் இருக்குது, இப்போ இவரிங்க தான் வந்திருக்காரு. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா டைரெக்டாகவும் நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே, இப்போ டேரெக்டாக வாங்கினீங்கன்னா 22,000 சொன்னீங்களா? 22,000 உங்களுக்கு வருது. நாளைக்கு தான் ஒரு ஒரு வருஷம் 2 அந்த ரேஞ்சு தான். ஏன்னா நம்ம வந்து டீலரும் நம்ம வந்து மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்போ அவங்களே வந்து நம்மளை கேட்குறாங்க, சார் உங்கள்ட்ட நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோம், நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ண முடியும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருந்தாலும் நான் வந்து என்னென்னா ஒரு அவேர்னஸாக இருக்கணும், ஏன்னா எல்லோரும் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நானே டீலர் ரிக்வஸ்ட் பண்ணுவேன், இப்போ 22 வாங்கினா ஒரு 24 கொடு, ரொம்ப அதிகமாக கொடுக்காத அப்படின்னு சொல்லுறது. இல்லை அவங்க வந்து 26-27 கொடுப்பாங்க. ஓவரால் தமிழ்நாட்டில் மில்கிங் மிஷின் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷன். விசாநகரம் மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்கும். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள், நெட்டில் செக் பண்ணுங்கள், எது வேணால் செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் மேனுஃபேக்சர்னால என்னால் இந்த மாதிரி தர முடியாது, வேறு யாருனாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு மிஷின் எடுத்து செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா டிஷ்ஷும் எல்லா ஸ்டேட்டு எல்லா இதுக்குள்ளேயும் நம்ம மிஷின் இருக்கும். உள்ளே நீங்கள் கிராமங்கள்லேயே நம்ம எதாவது ரெஃபரன்ஸ் வேணுனாலும் கேளுங்க, நம்ம டீம்லேருந்து தருவாங்க. டீம் இருக்குது, நம்ம மோர் தென் ஒரு 20,000+ மிஷின்ஸ் நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு தமிழ்நாடுக்குள்ளே. அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ பார்த்துக்கலாம் சார். ஓகே, மோர் தென் 20,000+ மிஷின்ஸ் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னமும் நமக்குள்ளே நிறைய சந்தேகம் இருக்குது, இந்த மிஷினை பயன்படுத்தினா மாடு நிற்குமா நிற்குமான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு 2 பால் கறந்தாலும் நம்ம கை வந்து அசந்து போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை, இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுஞ்சோம்னா ஒரு 3 கால் மணி நேரத்தில் பாலை கறந்து நம்ம ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் 10 வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே அடுத்த வேலைக்கு போயிடலாம் நம்ம. இதை ஏன் நாங்கள் வந்து காலையில் 6 வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு எதனால் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பண்ணை எப்படி மூலம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு இந்த மில்கிங் மிஷின் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நினச்சிருந்தா வந்து போயிட்டு அவரோட ஃபேக்ட்ரியில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு வந்திருக்கலாம். ஆனால் காலையில் வர்றதுக்கு காரணம் இது, நீங்கள் லைவாக பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது புரியும். ஓகே, நம்ம மில்கிங் மிஷின் தான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாமனு சொல்லிட்டு இப்போ பார்த்தேன், ஒரு 15 கறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படியே வச்சுட்டாங்க, அதாவது 2 வந்து வச்சுட்டாங்க ஒரே சமயத்தில் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. 10 இல்லை ஒரு 5 6 வந்து வேலை டப்புன்னு சடனாக முடிஞ்சிருச்சு. மில்கிங் மிஷினை கறந்து தான் வெயிட் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறந்துட்டாங்க, வெயிட் போட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. இப்போ கேனு 35 கிலோ இருக்குது, 35 நியர்லி வந்து 36 கிலோ ஒருத்தர் ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா நியர்லி ஒரு 40 லிட்டருக்கு பக்கம் இருக்கும். 40 லிட்டர் பக்கமாக வந்துருக்கு.